இந்த ஜாதகத்தை போயிட்டு பல வருடங்களா டிவில பாக்குறோம், நேரா போய் பாக்குறோம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அந்த நேரத்துல என்னுடைய மனைவி வந்து வீடியோ பார்த்துட்டு இந்த ஏஎல்பின்னு ஒன்று சொல்றாங்க, லக்னம் வளர்ந்துன்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு. சரி, இது வந்து ஒரு புது கண்டென்ட், அதை லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டான். நேராக கல்யாண மன நிகழ்ச்சிக்கு சாரை போய் பார்த்துட்டேன். பார்த்தோடனே ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க படிக்கிறீங்க, ஜாயின் பண்ணுங்க, கத்துக்கங்க அப்படின்னாங்க. அதுதாங்க ஸ்பார்க்கு. இமீடியட்டா அன்னைக்கே ஜாயின் பண்ணேன். அடுத்த கிளாஸே நவம்பர்ல வந்து பேசிக் கிளாஸ் வந்துட்டேங்க, அட்வான்ஸ் முடிச்சேன். இதனுடைய பலன் நான் என்னன்னு சொல்ல போறேன்னா, நான் கத்துக்கிட்டது கடந்த ஜூன் மாதம் ஒருத்தங்க வந்தாங்க, என்னுடைய நண்பருடைய மனைவி. அவங்க வராங்க, வந்துட்டு ஜாதகம் கேட்கறாங்க என்கிட்ட. ஜாதகம் நான் சொல்லிட்டேன். அவங்க சொன்ன பண்ண ஒரு 20 நிமிஷம் அழுகுறாங்க. ஐயோ, எனக்கு வந்து குடும்பத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஹஸ்பண்டால ரொம்ப தாங்க முடியாத குடும்பம், என்னால ஒரு முடியவே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஜாதகத்தை குடும்பமான்னு வாங்கி ஆய்வு பண்ணி பாக்குறேன். லக்னாதிபதியா லட்சண நட்சத்திர பிள்ளை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டாதிபதி 8ல இருக்காரு, சுயஸ்தானம் 12ல இருக்கு. எல்லாமே விரையும், மனசு விரையும், பணம் விரையும், வீடு விரையும், எல்லாமே தெரியல. ஹஸ்பண்டால கடுமையான தொந்தரவு இருக்கு. அப்புறம் அவருடைய ஜாதி வாங்கி பார்த்தா அவருடைய 7ஆம் வீட்டாதிபதி 8ல இருக்க. என்ன பிரச்சனை, பாவகோவத்துல 8ல இருக்கிறாங்க. ஜாதகருக்கு நல்லா இருக்குது, பாவகோவத்துல 8ல இருக்கிறாங்க. அந்த அம்மா நான் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு வந்து கணவனால தொந்தரவுன்றீங்க, ரைட்? இப்போ இவர்தான் பிரச்சனை இல்லை, இவர் தான் எனக்கு தொந்தரவு, இவர் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணினே, அப்பா அம்மா பேச்சு கேட்கல அப்படின்னு ஒவ்வொரு அழுகுறாங்க. இதெல்லாம் சிக்கல எப்படி இருந்தாலும் நமக்கு இதிலே இருக்கு, இது கர்மம். இப்ப ரொம்ப அனுபவிச்சா தீர வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. ஆனா ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி பிறகு இந்த சூழ்நிலை அப்படியே மாறப்போகுது, வசந்த காலம் வரப்போகுது, நீ கொஞ்சம் அமைதியா இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த அம்மா எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. என்ன பரிகாரம் சொல்றது? ஒரு வாரம் வீட்டுக்கு விட்டுட்டு இங்க அம்மா வீட்டு போயிட்டு வந்துருமா, ஏன்னா 12 இருக்குல்ல, வெளியூர் போனாங்க சரியா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுங்க. ஒரு வாரம் கை சொன்ன அம்மா சொன்ன தகவல் தான் ஏஎல்பிக்கு ஒரு எவிடன்ஸ். என்னன்னா, சார் அன்றைக்கு சாதனை நாங்கள் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருந்தேன், என் ஹஸ்பண்ட் தினமும் வந்து பிடிச்சிட்டு அமல் பண்ணுறாரு, அதுவும் இல்லாமல் வேற ஒரு பொண்ணுகளை தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்றாங்க. அவருடைய ஜாதகத்தில் அப்படி இல்லை. இந்த அம்மா தான் வீணாக சந்தேகப்படுறாங்க. அவர் நல்லா தான் இருக்க, என்ன அந்த குடியெல்லாம் இருக்குது உண்மைதான், டார்ச்சர் பண்ணுறது அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவருக்கு அந்த 7 5 தொடர்பு இல்லை, 3 பொம்பளை பிள்ளை இருக்குது. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு ஆகஸ்ட் 26 போச்சு. சந்தோஷமாக ஒரு 1 மாதம் குரு மணாலி போயிட்டு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நல்ல காரணம் எனக்கு காப்பாத்துறீங்க சார், அன்னைக்கு ரைட் நான் சூசைட் பண்ணிக்கிற முடியல இருந்தேன், கடைசி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அந்த அம்மா உயிரை காப்பாற்றுறது ஏஎல்பி தான். உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பழப்போம், அதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. கத்துக்கிட்டோம் பல சொன்னால் தொடர முடியல. அடுத்து நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கிற வரைக்கும் ஏபியை பரப்பிக்கிட்டே இருக்கும். வேண்டி வணங்கி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.